அனைவருக்கும் வணக்கம். இது ஆதினி உலகம். நான் ஆதினி. கதை வாசிக்கும் நேரம். இன்று நாம் வாசிக்க இருக்கும் கதை ஒட்டகமும் நரியும். ஒட்டகமும் நரியும் நண்பர்கள். அன்று நரி ஒட்டகத்தை நதிக்கு மறுபக்கத்தில் இருந்த ஒரு கரும்பு தோட்டத்திற்கு அழைத்து சென்றது. இருவரும் அங்கிருந்த கரும்புகளை ஆசை தீர சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்ததும் நரி சத்தமாக ஊளையிட்டது. நரியின் ஊளை சத்தத்தை கேட்ட ஒட்டகம் அதிர்ச்சி அடைந்தது. நரி நண்பா, தயவு செய்து ஊளையிடாதே, காவல்காரங்க வந்துட்டா நம்மளை அடித்து பின்னிடுவாங்க என்றது. ஆனால் இதை நரி கேட்கவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் ஊளையிடுறது என்னோட வழக்கம். அதை என்னால் யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது. நரியின் ஊளை சத்தத்தை கேட்ட காவல்காரர்கள் கையில் தடியுடன் வந்துவிட்டார்கள். இதை பார்த்த நரி ஓடி தப்பித்து கொண்டது. ஒட்டகம் காவல்காரர்களிடம் மாட்டிக்கொண்டு நல்ல உதை வாங்கியது. ஓடி சென்ற நரி நதியை கடக்க நதிக்கரையில் காத்து கொண்டிருந்தது. உதை வாங்கிய ஒட்டகம் நதிக்கரைக்கு வந்தது. நரியை முதுகில் ஏற்றிக்கொண்டு நதியை கடக்க ஆரம்பித்தது. பாதி தூரம் சென்றதும் நதியின் ஆழமான பகுதி வந்தது. இப்போது ஒட்டகம் நதியில் மூழ்கி மூழ்கி எழுந்தது. அப்போது நரி அதிர்ச்சி அடைந்தது. ஒட்டக நண்பா, இப்படி மூழ்காதே, அப்புறம் நான் நதியிலே மூழ்கிடுவேன் என்றது. சாப்பிட்டு முடித்து நீந்த ஆரம்பித்தா நான் இப்படி செய்கிறது பழக்கம், யாருக்காகவும் என் பழக்கத்தை மாற்றிக்க முடியாது என்றது ஒட்டகம். மீண்டும் நதியில் மூழ்கியிருந்தது. ஒட்டகத்தின் முதுகிலிருந்து நதியில் விழுந்த நரி தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தது. ஒட்டகம் நரியை காப்பாற்றியது. நரி தன் தவறை உணர்ந்து ஒட்டகத்திடம் மன்னிப்பு கேட்டது. நன்றி.